வணக்கம் அன்பு நேர்களே, நான் ராமச்சந்திரன், பட்டு விவசாயி. நம்ம இன்றைய காணொளி பதிவில் விசாலமான அகன்ற ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு சிறந்த பட்டு விவசாயத்தை தான் இன்றைய பதிவில் சந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் சிறந்த மாற்று சிந்தனை கொண்ட எந்த ஒரு மனிதனும் தோற்றதா வரலாறு என்பது இல்லை. இதுபோல தான் நம்மளுடைய இந்த பட்டு உற்பத்தி துறையிலையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு சிறந்த முறையில் மல்பெரி பிளான்டேஷனையும் பட்டுப்புழு வளர்ப்புமனையையும் இந்த பட்டு விவசாயி வந்து உருவாக்கியிருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்கு முன்னக்குட்டி அவருடைய தோட்டத்தை ஒரு பார்வை பார்த்துடலாம் வாங்க. விவசாயத்தில் மிக முக்கியமான ஒன்று உர மேலாண்மை. இந்த உர மேலாண்மையில் ரசாயன உரங்களை விட தொழு உரங்கள் தான் சிறந்தது. அதுவும் இந்த மாதிரியான ஒரிஜினல் மாட்டுச்சாணங்கள் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப சிறந்தது. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தோட்டத்தை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு குளுமையாக பச்சை பசேர் என்றும் காதுக்கு இனிமையாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கணவாய் காற்றுடன் இந்த தோற்றம் மிக அழகாக காட்சி தருகிறது. இதற்கு என்னமோ இதன் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாற்றுச்சாணத்தினுடைய ரகசியமாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த மல்பெரி தோட்டம் 1.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த 1.5 ஏக்கர் பரப்பளவில் தான் மாற்று சிந்தனைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. அது என்ன மாற்று சிந்தனைகள்? அழகான மல்பெரி மரங்களுக்கு நடுவே அழகான தென்னை மரங்கள். தென்னை மரங்களால் மல்பெரி மரங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மல்பெரி மரங்களால் தென்னை மரங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. அந்த அளவுக்கு சிறந்த முறையில் இந்த தோற்றம் வந்து வடிவம் அமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டத்தில் இன்னும் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா 3 வகையான மல்பெரி மரங்களும் உள்ளது. MR2, B1, G4 அனைத்து மரங்களும் சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டுள்ளது. மற்றொரு அதிசயம் என்ன அப்படின்னா 3 விதமாக பராமரிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 0.5 ஏக்கரில் V1 ரக மல்பெரி. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டெம்பு வந்து 2-3 அந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டு இந்த V1 மல்பெரியாக பராமரிச்சிருக்காப்புல. அதற்கு விளக்கம் கேட்டபோது ஒரு ஸ்டெம்பு முறையில் குறைஞ்ச அளவு தலைகள் கிடைச்சாலும் இந்த மாதிரியான 2-3 ஸ்டெம்பு பராமரிப்பில் வந்து தலைகள் வந்து அதாவது இலைகள் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் விவசாயினுடைய கருத்தாக உள்ளது. இந்த தோட்டத்தில் G4, MR2, V1 இந்த 3 ரகங்களுமே மிக்சிங்கில் தான் பார்த்திங்கன்னா வளர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பது பார்த்திங்கன்னா 1 ஸ்டெம்பு முறையில் 0.5 ஏக்கரில் MR2 பயிரிடப்பட்டிருக்கு. இந்த 0.5 ஏக்கர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x அடுக்கு முறையில் வளர்க்கப்பட்டு வருது. இந்த 2x அடுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு கூட இந்த சிந்தனைகள் வந்து வந்ததில்லை. ஆனால் இந்த விவசாயி வந்து ஒரு சிறந்த முறையில் 2x அடுக்கு முறையில் ஒரு மாற்று முயற்சியாக இதை பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சூப்பராக இருக்குது. தலைகளும் பார்த்திங்கன்னா நல்ல தலை தலைன்னு அந்த 2 அடுக்குலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிறைய கிளைகளோடு கூடிய அதிகமான இலைகளாக தான் வளர்ந்துருக்கு இந்த மர மல்பெரியில். ஆனால் செடி முறையில் சாத்தியம் இல்லை. மர முறையில் 2x அடுக்கு முறையில் இது சாத்தியப்படுத்தியிருக்காரு இந்த விவசாயி. இந்த 2x அடுக்கு மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 செண்டு அளவுக்கு என்ன பண்ணியிருக்காப்பல்னா வளர்த்துருக்காப்புல. 20 செண்டு அளவுக்கு தான் அந்த 2x மல்பெரியை முயற்சி செய்து வளர்த்துருக்காப்புல. நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, பார்க்கும் போதே தெரியுது இல்லையா. ஆனால் MR2 அதிகமான கிளைகளோடு வரும். MR2 மட்டும்தான் பார்த்திங்கன்னா V1 விட G4 விட MR2 அதிகமான கிளைகள் வரும். அதனால் MR2 இவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காப்புல. இப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பட் எதனால் இந்த முயற்சி அப்படின்னு விவசாயிகிட்ட கேட்டபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது அந்த விவசாயி சொன்ன பதில். எப்போதுமே எங்கள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் இல்லையா, தென்காசி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா புளியரையிலேருந்து
ராஜபாளையம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த கணவாய் காற்று வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக இருக்கும். அதாவது ஏப்ரலில் இருந்து ஜூலை வரைக்கும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அப்படி காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து அதாவது செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொரு கிளைகள் வந்து உரசி அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா உதிர்ந்து போயிடும், தேய்ந்து உதிர்ந்து போயிடும், வெட்டி பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிரும். பட் இதன் விளைவாக தான் பார்த்திங்கன்னா அதை எப்படி தடுப்பது, காற்று காலங்களின் தரமான இலைகள் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த டபுள் அடுக்கு முறை முயற்சி அப்படிங்கிறது தான் பட்டு விவசாயினுடைய ஒரு ஆழ்ந்த கருத்து பதிவாக இருக்குது. மிக சிறப்பு. எல்லா விவசாயிகளும் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு லைக் போடலாம். அந்த அளவுக்கு ஒரு புதிய மாற்று சிந்தனையுடன் ஒரு புதிய முயற்சி இது. வணக்கம்ண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. வணக்கம்ண்ணே, என் பேர் ஈஸ்ராஜன். ஊர் பேர்? ஊர் பேர் சம்பூர். மாவட்டம்? மாவட்டம் தென்காசி மாவட்டம். அந்த பட்டு விவசாயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் வந்து? இது வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சுண்ணே. சரி. ஓரளவுக்கு என்னை இது வரைக்கும் நம்மளை கை கொடுக்குற இந்த ஒரு தொழில்னா வேறு வேளாண்மையெல்லாம் இருந்தாலும் அந்தளவுக்கு தெளிவாக நம்ம கிடைக்கல. பட்டு எந்த வகையிலையும் 1 ஏக்கர் தொழில் பார்த்தா அப்படின்னா கடை எப்படியாவது நம்மளுடைய ஒரு வருடத்துக்கு சாலிடாக 2 லட்சம் ரூபா வருமானம் எடுத்துடலாம். செலவு தான் 1 லட்சம் ரூபா உறுதியாக நம்பிக்கையாக எடுத்துடலாம். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம அந்த பட்டு வளர்ப்பில் இறங்கிடுது. ஆமாம். அதனால் நமக்கு இந்த மர மல்பரி இதை என்ன பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணவோ பட்டு எல்லா இதுலேயுமே நமக்கு நல்ல தரமான குலையும் கிடைக்குது. இது வரைக்கும் நமக்கு நோய் அடித்து ஃபெயிலியர் ஆனதும் கிடையாது. இந்த மர மல்பரி நட்டு எத்தனை வருஷம் ஆகுதுண்ணே? 8 வருஷம் ஆச்சுண்ணே. 8 வருஷம் ஆச்சா? ஆமாம். இப்போது நீங்கள் நடவு நட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மர மல்பரி வந்து எத்தனைக்கு எத்தனை அளவு வச்சு நட்டுருக்கீங்க? ஒரு மினி டிராக்டர் ஓட்டுதான் மணிக்கு 6x6 ஒரு லைனு, அப்புறம் 3x3 அந்த வருஷப்படி அந்த 3x3 அதாவது லைன் டு லைன் 6, அப்புறம் கண்ணு டு கண்ணு வந்து 3x3 அந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொத்தம் எத்தனை ஏக்கர் நடவு பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். இந்த 1.5 ஏக்கரில் ஃபுல்லாகவே ஒரே ரகம் தானா இல்லைன்னா மாற்றி 3 ரகம் இருக்குது. MR2 V1 G4 மிக்ஸ் பண்ணியே போட்டிருக்கீங்க. இப்போ இந்த தோட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா 2 அடுக்கு முறையில் வந்து நீங்கள் வந்து வளர்த்துருக்கீங்க. இப்போ இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கீங்க. இதை எதனால் இந்த மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வளர்த்துருக்கீங்க? நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் காற்று தடுக்குது. இந்த மேகாத்து நேரத்தில் ரொம்ப குலைகள் வந்து இந்த ஒன்றோட ஒன்றும் உரசி நொறுங்குதமான இருக்குது. காற்று அதிகமாக அடிக்கும்போது இலைகள் இது கொஞ்சம் சாதாரணமாக அடப்பாக இருக்கும்போது கீழே அடுக்கு நல்லாவும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மறைவாக இருந்தோடனே அதுக்கு ஒரு 2 லைன் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதுக்கு வரிசை நல்லா போல ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. இல்லைன்னா உரசி இலையெல்லாம் வேஸ்ட் ஆகும். ஆமாம். சுருக்கடிச்சு ஒரு மனைக்கு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நம்ம செஞ்சு பார்த்தாலே இது கொஞ்சம் கை கொடுக்குது. அந்த 2 அடுக்கு பட்டு போ அதாவது மல்பெரி வளர்ப்பு வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. காற்று நேரத்தில் வந்து தரமாக இருக்குது. இந்த மேகாத்து நேரத்தில் ஓரளவுக்கு ரொம்ப உள்ள ரொம்ப குலைய வந்து பாதிக்காத அளவுக்கு நல்லா இருக்கு. இப்போது நீங்கள் இந்த தோட்டத்தில் வந்து அதிகமான அளவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக மல்பெரி விவசாயமும் பண்ணியிருக்கீங்க. அதே இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னையும் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரியிலையும் மர மல்பெரி பண்ணியிருக்கீங்க. இந்த மர மல்பெரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு முறையில் தலைகளை வந்து வளர்த்து வெட்டி எடுக்கிறீங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, நல்லாவே பண்ணுறீங்க. இந்த தென்னை வந்து எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்கீங்க? தென்னை வந்து 30x30ண்ணே. ஒரு மரத்துக்கு ஒரு மரம் டச் இருக்காது. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் இந்த மரத்தால் பட்டுப்பூச்சிக்கு பாதிப்பு இருக்காது. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மரமானாலும் நம்ம மல்பெரியில் இது சொல்லுதுன்னா அந்த இணல் அடிக்குது, அப்புறம் குலை வர மாட்டேங்க அந்த இதே இருக்காது. நீங்கள் எவ்வளோ மரம் பெருசானாலும் நமக்கு வந்து இது பாதிக்கவே செய்யாது. தெளிவாக குலையும் இப்போ இருக்கிற மணிக்கே வரும். அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து ஒரே வயலில் அதாவது ஒரே தோட்டத்தில் 2 வருமானம் எடுக்கலாம். தென்னையிலும் சரி மல்பெரியிலும் சரி, அதே சமயம் தென்னையும் ஈல்டு குறையாது, ஒரே மல்பெரியும் ஈல்டு குறையாத அளவுக்கு நீங்கள் வந்து இந்த தோட்டத்தை வந்து பராமரிச்சுக்கோங்க. இந்த மர மல்பெரியினால நமக்கு வந்து ஒருவேளை கோடை ஆயிடுச்சு நம்ம ஐயோ செடி பேருமாங்கிற பயமும் வேண்டாம். இது எப்படி தான் இருந்தாலும் 1 வருஷம் நம்ம ஒரு தண்ணி மாசிக்கு 1 தண்ணி மட்டும் பாய்ச்சி போட்டாலும் உயிர் போகாது. ஒரு தரமாக நம்ம செடிக்கு கேரண்டியாக சொல்லலாம் உயிர் போகாது, நம்ம எப்படியாவது காப்பாற்றிடலாம்.
தண்ணீரில் எந்த மாதிரி பாசனம் பண்ணுறீங்க? நமக்கு இப்போ வாய்க்க பாசனமும் இருக்குது, ட்ரிப்பும் இருக்குது. ஓடையானா ட்ரிப்பு, சரி இல்லைன்னா நம்ம வாய்க்கா பாசனம். தண்ணியுமே ரெண்டு பாசனமாக பண்ணுறீங்க? பண்ணிக்கலாம். வயல் ஃபுல்லாக, அதாவது வாய்க்கா பாசனமும் பண்ணுறீங்க, ட்ரிப்பு மூலமும் பண்ணுறீங்க? பண்ணிக்கலாம். நமக்கு ஓரளவுக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓட காலத்துக்கு வந்து வாய்க்கா பாசனம் செட் ஆகிடாது. சரி, ஏக்கர் கணக்கு பாய்க்க முடியாது. ம், அதனால் இது ட்ரிப்பை வச்சு யூஸ் பண்ணி. ஆனால் ட்ரிப்புக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தெளிவாக குலையும் வருது. ட்ரிப்புக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா வருது. இப்போது ட்ரிப்புக்கு பாய்ச்சது, ட்ரிப்புக்கும் இப்போ நம்ம வாய்க்கால் மூலம் பாய்ச்சுறதுக்கும் எதையாவது உங்களுக்கு வந்து குலையை டிஃப்ரெண்ட் தெரியுதா? குலை வளர்ச்சி. ஆமாம், இது நம்ம வாய்க்கா பாசனத்தில் வந்து 50 நாளில் குலை வந்துடும். ட்ரிப்புங்கும் போது 60-65 நாள் ஆயிரும். 65 நாள் குலை வளர்றதுக்கு ஆயிரும் கண்டிப்பாக. அது நம்ம வயல் ஒவ்வொரு மண்ணை பொறுத்து இருக்குது. நம்ம மண்ணுக்கு அவ்வளோ 65 நாள் ஆயிடுது. சரி, இந்த அண்ணாச்சியிடம் கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது மல்பெரிக்குள்ளே தென்னை மரம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சேன். அப்போ அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு வந்து தற்போது வயசு வந்து 45. நான் இன்னும் என்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து ஒரு 5 வருஷமோ அல்லது 10 வருஷமோ என்னால் பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொள்ள முடியும். பட்டுப்புழு வளர்ப்பு மேற்கொள்ள முடியாத பட்சத்தில் எனக்கு வந்து அந்த தென்னையில் உள்ள வருமானம் கை கொடுக்கும். அதே சமயம் மல்பெரியும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஆடு வளர்ப்பதற்காக பயன்படுத்தி கொள்வேன் அப்படிங்கிற பதில் வந்து என்னை வந்து ரொம்பவே சிந்திக்க வச்சது. இவருடைய இந்த சிறிய மாற்று கருத்து வந்து அனைத்து பட்டு விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி நேர்களே, மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.